வணக்கம் நண்பா, வெல்கம் நம்ம சேனல் இஷன் செபர்டெக். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம இபேன் டு ஃபிசிக்கல் பேன் கார்டு ஸோ எப்படி வாங்குறது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ எப்படி அப்ளை பண்ணுறது, நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. நான் வந்து இஃபிலிங் டாட் காமில் வந்து இபேன் வந்து அப்ளை பண்ணிட்டேன் ப்ரோ. ஸோ இந்த மாதிரி நான் கடையில் கொடுத்து பார்த்தேன், எனக்கு வந்து ஃபிசிக்கல் பேன் கார்டு அப்ளை பண்ணி சொல்லி, பட் அவங்க வந்து பண்ணி தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னீங்க. ஸோ அவங்களுக்கு தான் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக மேக் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணால் பார்த்திங்க அப்படின்னா உங்களாலையும் வந்து இந்த மாதிரி ஃபிசிக்கல் பேன் கார்டு வாங்க முடியும், இபேன் அப்ளை பண்ணியிருந்தாலும் சரி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்படின்னா இபேன்லேருந்து ஃபிசிக்கல் பேன் கார்டு அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன விஷயங்கள் வந்து தேவைன்னு சொல்லிடுறேன். ஸோ இதற்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஆதார் கார்டு கையில் எடுத்து வச்சுக்கிங்க. ஸோ ஆதார் கார்டு கையில் எடுத்து வச்சுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆதார் கார்டு கூட கனெக்டாக இருக்க அந்த மொபைலையும் வந்து கையில் வச்சுக்கிங்க. ஸோ இது வந்து நீங்கள் போத் வந்து ஒரு லேப்டாப்லேயும் வந்து அப்ளை பண்ண முடியும், அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபோன்லேயும் வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ எது உங்களுக்கு ஈஸியாக இருக்குன்னு பாருங்கள், அதில் வந்து அப்ளை பண்ணுங்கள். ஸோ உங்கள்கிட்ட லேப்டாப் இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. ஸோ நான் சொல்கிற மெத்தட் அப்படியே ஃபோனில் ஃபாலோ பண்ணாலே போதும், ஸோ உங்களுக்கு ஈஸியாக தான் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் பேன் கார்டு அப்ளை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் கூகுளுக்கு போயிடுங்க. ஸோ கூகுள் போயிட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல என்எஸ்டிஎல் அப்படிங்கிறது வந்து டைப் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் வெப்சைட்டை டேரெக்டாக ஓப்பன் பண்ண தெரில அப்படின்னா, ஸோ நான் லிங்க் கொடுக்குறேன், அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு அதில் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த இடத்துல என்எஸ்டிஎல் ஆன்லைன் பேன் அப்ளிகேஷன் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா அப்ளை ஆன்லைன் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கு கீழே அப்ளிகேஷன் டைப்பு கேட்டகரி, ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ளிகேஷனோட அப்ளிகண்டோட இன்ஃபர்மேஷன்ஸ், ஸோ இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதுக்கு கீழே வந்து டைட்டில் கொடுத்துருப்பாங்க, லாஸ்ட் நேமு. ஸோ இதெல்லாம் நீங்கள் கேர்ஃபுல்லாக வந்து ஃபில் பண்ணியாகணும். இப்போது எப்படி ஃபில் பண்ணுறது நான் சொல்லிடுறேன். இப்போ மேலே வந்திங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு அப்ளிகேன் டைப்புன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து அந்த சேஞ்சஸ் ஆர் கரெக்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை மட்டும் சூஸ் பண்ணுங்கள். அடுத்ததாக கேட்டகரிங்கிற ஆப்ஷனில் கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் இண்டிவிஜுவலுங்கிற ஆப்ஷனை மட்டும் சூஸ் பண்ணுங்கள். அடுத்ததாக அப்ளிகேன் இன்ஃபர்மேஷன் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஷனில் டைட்டிலுங்கிற இடத்துல செலக்ட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு ஸ்ரீ, ஸ்ரீமதி, குமாரின்னு இருக்கும். ஸோ நீங்கள் மேலே இருந்தீங்க அப்படின்னா ஸ்ரீ, ஸோ ஃபீமேல் இருந்தீங்க அப்படின்னா வந்து குமாரின்னு கொடுக்கணும். ஸோ ஸ்ரீமதி யாருக்குன்னு அப்படின்னா மேரிட் ஆனவங்களுக்கு நினைக்கிறேன். ஸோ அது கரெக்டாக வந்து தெரியல. ஸோ நீங்கள் மேலே இருந்தீங்க அப்படின்னா ஸ்ரீங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. அடுத்ததாக லாஸ்ட் நேம் சர்நேம்னு இருக்கும், இந்த இடத்துல உங்களோட இனிஷியல் இருந்துச்சு அப்படின்னா மட்டும் என்டர் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா உங்களோட ஆதார் கார்டை வந்து பாருங்கள். ஸோ உங்களோட ஆதார் கார்டை பார்த்துட்டு அதில் வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்க அப்படின்னா நான் இந்த இடத்துல இங்கே வந்து அப்ளிகேண்ட் வந்து அப்ளை பண்ண போகிறேன். ஸோ இவரோட நேம் பார்த்திங்க அப்படின்னா விஷால் பீன் வந்து ஆதார் கார்டில் இருக்குது. ஸோ அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நேமில் விஷாலுங்கிறத என்டர் பண்ணணும், அடுத்து லாஸ்ட் நேம் சர்நேம்ங்கிற இடத்துல அந்த பீங்கிற இனிஷியலை என்டர் பண்ணணும். இந்த லாஸ்ட் நேம் சர்நேம்லையும் சரி, இந்த ஃபர்ஸ்ட் நேம்லையும் சரி, எந்த வித ப்ராப்ளமும் வந்து வராதமே பார்த்துக்கிங்க. இல்லை அப்படின்னா உங்களோட பேன் கார்டை வந்து ரிஜெக்ட் கூட வந்து ஆகலாம். அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த் கேட்டிருப்பாங்க, அடுத்து இமெயில் ஐடி, அடுத்து மொபைல் நம்பர், அடுத்து லாஸ்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பேன் நம்பர் கேட்டிருப்பாங்க. நீங்கள் இபேனில் இருக்கிற அந்த நம்பரை கொடுத்தா போதும். இது எல்லாத்தையும் என்டர் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக அதில் கேப்சா ஒன்று இருக்கும். ஸோ கேப்சா என்டர் பண்ணிட்டு மேலே இருக்க அந்த செக் பாக்ஸில் கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட் வந்து கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்த பிறகு இந்த இடத்துல கண்டினியூ வித் பேன் அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்னு இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜில் வந்து ரோடுக்கும். ஸோ இந்த பேஜில் பாருங்கள், இங்கே வந்து சப்மிட் டிஜிட்டலி த்ரோ இகேயூசி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிங்க. ஃபிசிக்கல் பேன் கார்டு இஸ் ரெக்யூர்ட்னு இருக்கும், அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா எஸ் கொடுங்க. எஸ் கொடுத்துட்டு ஸோ நீங்கள் என்டர் பண்ண பர்மனெண்ட் அக்கௌண்ட் நம்பர் அங்கே கரெக்டாக இருக்குன்னு பார்த்துட்டு அடுத்து பார்ப்போம். பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஆதார் நம்பரில் லாஸ்ட் 4 டிஜிட் கேட்டிருப்பாங்க, அந்த லாஸ்ட் 4 டிஜிட்டை என்டர் பண்ணுங்கள். அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா உங்களோட ஃபோட்டோ வந்து ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரி இருந்தால் போதுமான்னு கேட்டிருப்பாங்க, எஸ் வந்து கொடுத்துருங்க. உங்களுக்கு வேறு மாதிரி மாற்றணும் அப்படின்னா நீங்கள் நோ கொடுத்துட்டு வந்து அதுக்கு ஃபோட்டோ அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது கொஞ்சம் லாங் ப்ராசஸ். அதுக்கு கீழே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 8 நம்பர் ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் வந்து தேவையில்லை. அடுத்து நேமஸ் பர் ஆதார் இருக்கும், அதுவும் தேவையில்லை. குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் நம்பர் இருக்கும், அதுவும் வந்து தேவையில்லை. அப்ளிகேண்ட்டோட இன்ஃபர்மேஷன்லாம் இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் கரெக்டாக பார்த்துக்கிங்க. பார்த்துட்டு பார்த்திங்க அப்படின்னா அந்த இடத்துல லாஸ்ட்டாக வந்து ஜெண்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஜெண்டர் ஆப்ஷன் சூஸ் பண்ணிவிட்டு மேலே இருந்தால் மேல் கொடுத்துருங்க. ஸோ ஃபீமேலாக இருந்தால் ஃபீமேல் கொடுங்க. அடுத்தது அந்த இடத்துல உங்களுக்கு மொபைல் நம்பர் கேட்டிருப்பாங்க, அதுவும் வந்து என்டர் பண்ணிடுங்க. என்டர் பண்ணிவிட்டு வந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஃபாதர் நேம்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல உங்களோட ஃபாதர் நேமை கரெக்டாக என்டர் பண்ணணும். ஸோ அதாவது நீங்கள் லாஸ்ட் நேமும் சரி, ஃபர்ஸ்ட் நேமும் சரி, எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஃபாதர் நேம் வந்து வினோத் குமார் இருக்கிற அப்படின்னா, ஸோ நீங்கள் ஃபாதரோட ஃபர்ஸ்ட் நேமுங்கிற இடத்துல பார்த்திங்க அப்படின்னா வினோத்னு கொடுக்கணும். ஸோ லாஸ்ட் நேமில் இருக்கிற இடத்துல பார்த்திங்க அப்படின்னா குமார்னு வந்து கொடுக்கணும்.
அடுத்ததான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு மதர்ஸ் நேம் கேட்டிருப்பாங்க. ஸோ இதை நீங்கள் கொடுக்கவே தேவையில்லை, ஏன்னா அதில் வந்து அது கன்ஃபார்ம் வந்து கேட்டுக்க மாட்டேங்க. ஸோ நீங்கள் ஆப்ஷனில் தான் விட்டுருப்பாங்க, அதனால் கொடுக்காம அடுத்த நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷனாக கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பர்சனல் டீட்டெயில்ஸுங்கிற அந்த செக்ஷனுக்கு வந்தாச்சு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அட்ரஸ் கேட்டிருப்பாங்க. அட்ரஸில் பார்த்தீங்க அப்படின்னா மேலே ரெசிடென்ஸ்னு இருக்கும், அது ஆட்டோமேட்டிக்கலி வந்து கிளிக் ஆகிருக்கும். கிளிக் ஆகலை அப்படின்னா நீங்கள் வந்து ரெசிடென்ஸ்மே வந்து கொடுத்துருங்க. ஸோ ரெசிடென்ஸ் கொடுத்துறீங்க அப்படின்னா உங்களோட ஆதார் கார்டில் என்ன அட்ரஸ் இருக்கோ அது ஆட்டோமேட்டிக்கலி வந்து என்டர் ஆகிடும். அதனால இந்த இடத்துல அட்ரஸ் கேட்டிருப்பாங்கல்ல, அந்த இடத்துல நீங்கள் அது எதுவுமே வந்து ஃபில் பண்ண தேவையில்லை. அது ஆட்டோமேட்டிக்கலி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆதார் கார்டில் என்ன அட்ரஸ் இருக்குதோ அதுவே வந்து ஃபில் ஆகிடும். நீங்கள் அதுக்கு கீழே இருக்கிறது வந்து போயிடலாம். அடுத்ததாக என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு கண்ட்ரி கோடு, ஏரியா எஸ்டிடி கோடு, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மொபைல் நம்பர். கண்ட்ரி கோடில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்தியா வந்து சூஸ் பண்ணிக்கணும். அடுத்து ஏரியா எஸ்டிடி கோட் நீங்கள் கொடுக்கவே வந்து தேவையில்லை. அடுத்து மொபைல் நம்பரில் உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணுங்கள். இமெயில் ஐடியில் உங்களோட இமெயில் ஐடி என்டர் பண்ணிக்கிங்க. இதெல்லாம் என்டர் பண்ண பிறகு லாஸ்ட்டாக வந்து நெக்ஸ்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ அடுத்ததான் நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா மேலே உங்களுக்கு ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி, ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ், ப்ரூஃப் ஆஃப் பர்த்து, அடுத்து ப்ரூஃப் ஆஃப் பேனுன்னு இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா எல்லா இடத்துலையும் ஆதார் கார்டு சூஸ் ஆயிருக்கும், லாஸ்ட்டில் மட்டும் எதுவும் சூஸ் ஆயிருக்காது. அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரூஃப் ஆஃப் பேனுங்கிற சூஸ் பண்ணிக்கிங்க. அதுக்கு அடுத்து கீழே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு டிக்ளரேஷன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனில் நீங்கள் வந்து அதை ஹிம்செல்ஃப் ஹெர்செல்ஃப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் நீங்கள் ஹிம்செல்ஃபுங்கிறத கொடுத்துக்கிங்க. அங்கே ரெப்ரசன்டேட்டிவ் அசோசன் இருக்கும், அது நீங்கள் கொடுக்காலும் கொடுக்கலாம். ஸோ அது வந்து பிரச்சனை கிடையாது. நீங்கள் வந்து ஹிம்செல்ஃப் ஹெர்செல்ஃப் அதே வந்து சூஸ் பண்ணிக்கிங்க. அது சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட நேம் அங்கே ஆல்ரெடி என்டர் ஆகிடும். என்ட்ராய்டு பார்த்திங்க அப்படின்னா கீழே வந்து ப்ரூஃப் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு இருக்கும், அந்த இடத்துல வந்து 2 கொடுத்துருங்க. கொடுத்துட்டு பார்த்திங்க அப்படின்னா உங்களோட பிளேஸ் என்டர் பண்ணிடுங்க. என்டர் பண்ணிட்டு டேட் என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துங்க. ஸோ நீங்கள் சப்மிட் கொடுத்த பிறகு பார்த்திங்க அப்படின்னா அடுத்ததான் உங்களுக்கு எந்த மாதிரி இருக்கும். ஸோ கம்ப்ளீட்டாக ஒரு ஃபார்ம் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நீங்கள் கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல எல்லாமே வந்து கரெக்டாக இருக்குன்னு பார்த்துக்கிங்க. ஸோ நீங்கள் கொடுத்த வரைக்கும் எல்லாம் வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கு மேலே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு இடத்துல மட்டும் ஆதார் கார்டோட ஃபஸ்ட்டு 8 டிஜிட் வந்து கேட்டிருப்பாங்க. அந்த இடத்துல ஆதார் கார்டோட ஃபஸ்ட்டு 8 டிஜிட்டை மட்டும் வந்து என்டர் பண்ணிடுங்க. இப்போ நீங்கள் பார்க்கலாம் இந்த இடத்துல வந்து கேட்டிருப்பாங்க. இந்த இடத்துல ஆதார் கார்டோட ஃபஸ்ட்டு 8 டிஜிட்டை மட்டும் என்டர் பண்ணிடுங்க. இதெல்லாம் நீங்கள் எல்லாம் வந்து கரெக்டாக பார்த்துட்டு ஸோ எல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னா மட்டும் ப்ரொசீடிங்கிற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ப்ரொசீட் கிளிக் பண்ணோடனே இங்கே உங்களுக்கு ஆன்லைன் பேமெண்ட், அடுத்து பார்த்திங்க அப்படின்னா டிடி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் கிளிக் பண்ண தேவையில்லை, ஆன்லைன் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கிங்க. அதுதான் வந்து சிம்பிளாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் பொறுத்த வரைக்கும் 107 ரூபா வந்து ஆகும். அது கீழே ஐ அக்ரி த டேர்ம்ஸ் ஆஃப் சர்வீஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு அடுத்த ஆப்ஷனை அதை ப்ரொசீட் கொடுங்க. அடுத்ததாக பே கன்ஃபார்ம் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிட்டு உள்ளே போங்க. உங்களுக்கு இந்த இடத்துல 106 ரூபா சார்ஜஸ் கேட்டுப்பாங்க. இந்த சார்ஜஸ் வந்து நீங்கள் டேரெக்டாக யூபிஐ மூலமாக பே பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா ஏடிஎம் கார்டு மூலமாக வந்து பே பண்ணலாம். ஸோ அது வந்து உங்களோட இஷ்டம். அந்த மாதிரி நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு அதாவது பே பண்ணிடுங்க. ஸோ அது உங்களுக்கு ஒரு ஓடிபி அனுப்புவாங்க. அந்த ஓடிபி அந்த இடத்துல என்டர் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலி உங்களோட ஏடிஎம் கார்டுலேருந்து வந்து டைரெக்ட் ஆகிடும். நான் யூபிஐ பேமெண்ட் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து நீங்கள் 1 மினிட் வந்து வெயிட் பண்ணி ஆகணும்பா, கண்டிப்பாக ரெஃப்ரெஷ் மட்டும் பண்ணிடாதீங்க. ஸோ உங்களோட பேமெண்ட் வந்து டைரெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா ஒன்றுமே வந்து பண்ண முடியாது. ஸோ வெயிட் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டெப் வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு அதாவது உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க, அதாவது டோக்கன் நம்பர் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அடுத்து வந்து கன்ஃபார்ம் கொடுங்க. கன்ஃபார்ம் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து கொடுங்க. ஸோ நெக்ஸ்ட் கொடுத்தோன்னே உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு கீழே ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க, அந்த செக் பாக்ஸில் டிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ப்ரொசீட் கொடுங்க. ப்ரொசீட் கொடுக்குறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல அட்டன்டிக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ப்ரொசீட் கொடுங்க. அப்போ தான் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓகே ஆகும். அடுத்ததான் கண்டினியூ வித் இகேஓசின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த இடத்துல கண்டினியூ வித் இகேஓசி ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஓடிபி வந்து ஒன்று சென்ட் பண்ணியிருப்பாங்க. அதாவது நீங்கள் எந்த ஆதார் கூட வந்து கனெக்ட் பண்ணுறீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்துருக்கும், அதை என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க. ஓடிபி என்டர் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்து வந்து கண்டினியூ வித் இசைன் கொடுங்க. அடுத்ததான் உங்களுக்கு இந்த ஆப்ஷன் தான் கொடுத்துருப்பாங்க. இதில் மேலே பார்த்திங்க அப்படின்னா ஒரு டிக் பாக்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல உங்களோட ஆதார் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபி கொடுக்கணும். உங்களோட நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க, அதை அந்த இடத்துல என்டர் பண்ணணும். ஓடிபி என்டர் பண்ணிவிட்டு வெரிஃபை ஓடிபி வந்து கொடுத்துருங்க. ஃபைனலாக பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லும் வந்துருக்கும் நண்பா. ஸோ இப்போ நீங்கள் வந்து பேன் கார்டு வந்து அப்ளை பண்ணிட்டீங்க. ஸோ ஒரு 15 டேஸ் வந்து வெயிட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் வந்து உங்கள் வீட்டுக்கே வந்து பேன் கார்டு வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. இந்த இடத்துல ஒரு டாக்குமெண்ட் கொடுத்துருப்பாங்க, இதையும் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிங்க. ஓகே நண்பா. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க அதாவது ஃபிசிக்கல் பேன் கார்டு எப்படி அப்ளை பண்ணுறேன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மத்தியில் நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. அது என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு சிக்னேச்சரோட வந்து பேன் கார்டு வந்து கிடைக்காது. பட் இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபிசிக்கல் பேன் கார்டு ரிசீவ் ஆனக்கப்புறம் அதில் வந்து நீங்கள் பர்மனெண்ட் மார்க்கர் யூஸ் பண்ணி வந்து அதில் சிக்னேச்சர் வந்து போட்டுக்கலாம். பட் இதுவே நீங்கள் வந்து சிக்னேச்சரோடு எனக்கு வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனல் ஆல்ரெடி வந்து அதுக்கும் வந்து வீடியோ போட்டிருக்கோம். ஸோ நானுமே பார்த்திங்க அப்படின்னா அப்படி தான் வந்து அப்ளை பண்ணியிருந்தேன். பட் அது கொஞ்சம் வந்து பெரிய ப்ராசஸ் வந்து சொல்லலாம். ஸோ உங்களுக்கு எது வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்குதோ ஸோ நீங்கள் அதை வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ உங்களோட இஷ்டம் தான், உங்களுக்கு சிக்னேச்சரோட வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த வீடியோ வந்து போய் பாருங்கள்.
ஸோ சிக்னேச்சர் எல்லாமே வேணும் அப்படின்னா இந்த மெத்தடில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே அண்ணா, ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்கப்பா. ஸோ அப்போ தான் நம்ம போகக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு வந்து